ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன் வால்யூம் 1. ஸோ இதில் மொத்தம் 22 வால்யூம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வால்யூமை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் சொன்னதே நானும் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த புக்கை நம்ம எப்படி படிக்கக்கூடாது, ஸோ இதிலே அவங்க வந்து எப்படி படிக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படி தான் படிக்கணும். ஸோ அப்பர் ரைட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டு 1, 2, 3 அப்படின்னு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கே அக்குட்டாமி அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 சாப்டர்ஸ் கவர் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு வால்யூமில். ஸோ ரோயோமன் சுகுனா, சீக்ரெட் எக்ஸிக்யூஷன், ஃபார் மை செல்ஃப், கேர்ள் ஆஃப் ஸ்டீல், ஸ்டார்ட், ஃபியர்சம் உம் அண்ட் ஃபியர்சம் உம் பார்ட் 2. ஸோ இதில் மொத்தம் 7 சாப்டர்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 5. ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ இதுக்கடுத்து இங்கே இருக்க டாப் கார்னரில் இருக்கிறத படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறத படிக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே தான் வரணும், திரும்ப ரைட் சைடில் ஆரம்பிக்கணும். அப்படியே தான் திரும்ப அப்படியே அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், திரும்ப ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு தான் நீங்கள் போகணும். ஸோ நீங்கள் காமிக்கு மற்றபடி நாவல்ஸு அதெல்லாம் மாதிரி படிக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டயக்ராம்ஸ்லாம் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது. ஸோ இதில் இந்த கடைசி பேஜ் இருக்குல்ல, இது மொத்தம் வந்து 92 பேஜஸ் இருக்குது. இது வந்து 92nd பேஜ். ஸோ 192, அதாவது 192 பேஜஸ் இருக்குது. அதில் 192 பேஜ் வந்து அது, இது வந்து 5th பேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ள அப்படியே டயக்ராம்ஸ்லாம் அப்படியே பார்ப்போம் லைட்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா பேஜ் 5. ஸோ செகண்ட் சாப்டர் 61. ஸோ நம்ம 61 பேஜ் நம்பருக்கு போனோம்னு வைங்களே, மெதுவாக ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸாக வந்து யூஜி இட்டாரியோட சில மெஷர்மெண்ட்ஸ், அவர் ஹைட்டு, அவர் வெயிட்டு, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 87 ஃபார் மை செல்ஃப் இருக்குல்ல, அது வந்து 87. இப்போ பேஜ் நம்பர் 86 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு போனஸ் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 86 போனோம்னு வைங்களே, ஒரு நிமிஷம். இதுதான் பேஜ் நம்பர் 86. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு போனஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் ஈட் கிஹு ஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இதான் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 எண்டில் நமக்கு இன்னொரு போனஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு போனஸ் கண்டென்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுஷிகோரோவோட ஹைட்டு, அவங்களோட வெயிட்டு அதெல்லாம் அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே அதே மாதிரி அடுத்த சாப்டர் எண்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா. ஸோ 4th சாப்டர் எண்டில் வந்து கோஜோ வந்து 28 இயர்ஸ் ஓல்டில் அவர் எப்படி இருந்தார் அதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த சாப்டரோட எண்டில் யார் இருக்கான்னு பார்த்துருவோம். நொபாராவோட எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க ஷார்ட்டு, 160 சென்டிமீட்டர் டால். ஸோ அவங்க ஹேர் கலர் என்ன எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கடைசியாக சும்மா ஒரு லைன் எழுதியிருக்காங்க, In life there are situations where it's in dancing is only logical option when working on your weekly series. This happens every week. So கடைசியாக நம்ம என்ன போட்டிருக்காங்கிறத பார்த்துருவோமா. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு போனஸ் கண்டென்ட். ஸோ இது வந்து சும்மா ஃபன்னுக்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடு முடியலையும் ஒரு போனஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அது மாதிரியான ஒரு போனஸ் கண்டென்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வால்யூம் 1 புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள்லாம் இந்த பேக் சைடு பேஜை கூட பேஸ் பண்ணாமல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ரேட்டுக்கெலாம் நான் வாங்கலை, இது சோனன் ஜம் சீரீஸ். ஸோ இந்த மாங்கா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து அனிமே பார்த்துட்டு தான் இந்த மாங்கா படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாங்கா வந்து உண்மையிலே படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு, விஷுவலாக சூப்பராக தெரிக்க விட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி பாருங்களேன், இந்த சுகுணாவா மாறையில் அவரோட அந்த ஸ்கெட்சிங்லாம் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக அந்த ஆத்தர் வந்து அவர் ரசித்து அவர் அந்த கதையை எழுதல அந்த அப்படியே அந்த பேப்பரில் நெருப்பு தீ பத்திக்கிச்சு போல் அப்படி எழுதியிருப்பார். ஸோ ட்ராயிங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுஜுட்சு கைசன் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான சீரீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஜுஜுட்சு கைசன் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா இருக்குது. ஸோ டைம் கிடச்சா நான் அதை வாங்கிட்டு உங்களுக்கு அதையும் இதே மாதிரி ஃபுல் வாக் த்ரூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ
நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட், அதாவது அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு மங்காவாக ஓப்பன் பண்ணி வாக் த்ரூ பண்ணுவோம். ஒவ்வொன்றா உள்ள எப்படி இருக்குது, அதோடய ஆர்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, எத்தனை சாப்டர் கவர் பண்ணுது, ஸோ படிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பேசலாம். ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை இதே மாதிரி இன்னும் நிறையான எக்ஸைட்டிங்கான வீடியோஸில் வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த புக்கை நான் எதில் வாங்கினேங்கிறத நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் இந்த புக்கை எவ்வளோக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாங்கா இது மட்டும் வாங்கலை, நான் அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு நிறைய மாங்காஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.